ஒரு கலையை நாங்கள் தெரிவு செய்வது என்பது வேறு ஒரு கலை எங்களை தெரிவு செய்வது என்பது வேறு இவர்கள் அனைவரும் கலையால் தெரிவு செய்யப்பட்டவர்கள் கலைக்காகவே பிறந்து கலைக்காகவே வாழ்பவர்கள் ஒரு மனிதனுக்கு முதுகெலும்பு எவ்வளவு முக்கியமோ அதே போல இந்த நாட்டிய தாரகை என்ற நிகழ்ச்சி இந்த மேடையில் கம்பீரமாக நிற்பதற்கு பல பேருடைய உழைப்பு பல பேருடைய ஒத்துழைப்பு எங்களுக்கு தேவைப்பட்டது அந்த வகையில் ஆரம்பம் முதல் இன்று வரை எங்களோடு பயணித்த அனைவருக்கும் அனைத்து நடுவர்களுக்கும் நாட்டிய தாரகை சார்பில் ஒரு பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் சரி நிஷா பதம் கிராமியம் மாற்றிசை கற்பனாவளம் நாயகர் நாயகி என்று பார்க்க வேண்டிய எல்லா விதமான சுற்றுகளையும் அரையிறதில பார்த்தாச்சு இந்த இறுதி சமர் எப்படி இருக்க போகுது நிச்சயமாக ஒவ்வொரு சுற்றிலும் உங்களை வியக்க வைத்த இந்த நாட்டிய தாரகையின் இறுதி சமர் இரண்டு சுற்றுகளை கொண்டதாக இருக்க போகிறது முதலாவது சுற்றில் எங்களுடைய போட்டியாளர்கள் வர்ணம் என்ற ஒரு நடன உருப்படியை எடுத்து வந்து உங்கள் முன் ஆட இருக்கிறார்கள் வர்ணம் நிறுத்தம் நிறுத்தியம் என்பவற்றை அடிப்படையாக கொண்டு அமைந்த ஒரு நடனம் இரண்டாவது சுற்று ஒரு அழகான தலைப்பை கொண்ட விறுவிறுப்பான சுற்று உங்களுக்காக காத்திருக்கிறது வர்ணம் என்பது பொதுவாக 45 நிமிடங்களுக்கு மேல் தொடர்ச்சியாக ஆடப்படும் ஒரு நடன உருப்படி எங்களுடைய போட்டிகள் காரணமாக நாங்கள் அதனை 15 நிமிடங்களுக்கு சுருக்கி இருக்கின்றோம் எங்களுடைய போட்டியாளர்கள் பக்கவாத்தியங்களின் நேரடி இசையில் பாவம் ராகம் தாளம் இந்த மூன்று விடயங்களை கவனத்தில் கொண்டு ஆட வேண்டும் அதன் அடிப்படையில் நடுவர்களால் அவர்களுக்கு புள்ளிகள் வழங்கப்படும் இவ்வளவுதான் முதலாவது சுற்று நீங்க யாரை பார்க்கிறதுக்காக ஆவலாக இருக்கிறீர்களோ யாரை பார்க்கறதுக்காக இவ்வளவு பிரம்மாண்டமாக அணி திரண்டு வந்திருக்கிறீர்களோ அவர்கள் ஒருவர் பின் ஒருவராக இந்த மேடைக்கு வந்து தங்களுடைய அந்த போட்டி நடனத்தை வழங்கும் தருணம் மாதா பிதா குரு தெய்வம் இவர்களை கௌரவிக்கும் முகமாக நமக்கெல்லாம் பெருமை சேர்க்கும் விதமாக இறைவன் தந்த அந்த திறனை சரியான முறையில் இனம் கண்டு எல்லோருடைய ஆசியுடனும் எல்லோருடைய ஒத்துழைப்புடனும் தங்கள் விடாமுயற்சியுடன் கடின உழைப்புடன் தன்னம்பிக்கையுடன் இந்த மேடைக்கு வர இருக்கும் அனைத்து போட்டியாளர்களுமே ஒரு பெரிய வெற்றியாளர்கள் தான் அந்த வகையில் அவர்களுக்கு ஒரு பெரிய உற்சாகம் கொடுக்கிற மாதிரி ஒரு பெரிய கைதட்டல் பெரிய ஆரவாரம் செய்யலாமா ஒரு கிலோகிராம் தங்க கிரீடம் நாட்டிய தாரகை எனும் மணிமகுடம் இந்த இரண்டு இலக்குகளை நோக்கி ஐபிசி தமிழ் கண்டெடுத்து களமிறக்கும் எங்கள் முதல் போட்டியாளர் நெதர்லாண்டில் இருந்து ஜனனி கருணேந்திரன் ஏனோ வசந்தா மிருத வேளையடி தாமதம் ஏனோ வசந்தா
Mani Rava, Mavada Mani Rani Rava,
அன்பும் பக்தியும் கொண்ட ஒரு நாயகி அந்த அன்பை வெளிப்படுத்தும் விதமாக அமைந்திருந்தது ஜனனியின் நடனம். வாழ்த்துக்கள் ஜனனி. சரண